இதுக்கு முதல்வர் இன்னைக்கு காலையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் 500 சந்தேகங்கள், 1000 மர்மங்கள், 2000 பிழைகள், கர்நாடக படுதோல்வியை மறைக்க ஒற்றை தந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கார். திமுக என்ன நினைக்கிது? இந்த டிமானிடைசேஷனுக்கு முன்னாடி இந்தியா நாட்டோட வளர்ச்சி 8.3% இருந்தது. இந்த டிமானிடைசேஷன் வந்த உடனேயே அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரோத் ரேட் 6.3%, 2% குறைஞ்சிருக்கு. இந்த டிமானிடைசேஷன் வந்து யார் அஃபெக்ட் பண்ணுச்சு? டிமானிடைசேஷன் அஃபெக்ட் பண்ணது வந்து ஏழை எளிய மக்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ என்டர்பிரைசஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க எல்லா ட்ரான்சாக்ஷன் கேஷில் தான் பண்ணாங்க. அந்த தொழில் அடி வாங்கினதுனால பொருளாதாரம் அடிப்பட்டது. ஏன்னா இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான் 80%, 90% இந்தியாவோட எக்கனாமி. 40% இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா 30% இல்லாத அளவுக்கு கார் வாங்குகிற ரேட் குறைஞ்சிருச்சு. 2 சக்கரம் விற்பனை, 2 சக்கரம் வாங்கின விற்பனை வந்து 25 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இந்த இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இப்போ கோவிடுக்கு 1 மாதமோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ. இதை பா சிதம்பரம் உட்பட மற்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. கோவிட் வந்தோடனே நம்ம எல்லாம் அந்த கோவிடை பற்றி பேச ஆரம்பிச்சுனா உடனே கோவிட் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா கோவிட்னால பொருளாதாரம் மோசமாயிருச்சு. 60 நாள் டைம் கொடுத்தாங்க. மக்கள்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளானாங்க. உணவு இல்லை, நிறைய பேர் பேங்க்லேயே காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்துருந்தாங்க. அதனால் என்ன, இந்த டிமானிடைசேஷன்ல ஒரே விஷயம் முன்னாடி சொன்னது தான், பொருளாதாரத்தை அவங்களே அழிச்சிக்கிட்டாங்க. கர்நாடகாவில் படுதோல்வி, தோல்வினா சாதாரண தோல்வியில் படுதோல்வி. எதனால் சொல்கிறேன்னா 1980களுக்கு அப்புறம் எந்த கட்சியுமே இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியோட கர்நாடகா ஆட்சி அமைச்சதே இல்லை. இன்னொரு குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா 2013க்கு முன்னாடி 2084லேருந்து 2013 வரைக்கும் எந்த கட்சியுமே கர்நாடகாவில் ஃபுல் டேர்ம் முடிக்கல. எப்பயுமே ஹங் அசம்பிளி தான் வரும். ஏன்னா அங்கே 3 பார்ட்டி இருக்கிறதுனால. ஆனால் இந்த தடவை டிசிசிவ் வெர்டிக்ட், இந்த அளவுக்கு டிசிசன் வெர்டிக்ட் வந்ததில்லை. அப்படின்னா என்ன, மக்கள் மனசில் பாஜக மேலே அவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்குது. இதில் இந்த முடிவு சம்பந்தமான விமர்சனங்கள் எழும்போது இது சம்பந்தமாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, என்ன எங்கிட்ட 2000 ரூபா நோட்டு எதுவுமே இல்லை, இதை மீண்டும் ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக எடுத்துக்க முடியாது, இந்த 2000 ரூபா நோட்டுகளை வாபஸ் பெறதுனால திமுகவுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தாங்க ஏழை விவசாயி, நண்பர்கள் காசில் 4 லட்ச ரூபா வாடகை கொடுத்துருக்காரு மாதம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 4 லட்ச ரூபா மாதம் வாடகை கொடுக்குற ஒருத்தர் நான் சென்னையில் பார்த்ததில்லை. இந்த காங்கிரஸ் நண்பர் ஒருத்தர் மோகன்குமார் கூட போட்டார், நான் நியூயார்க்கில் இருந்திருக்கேன், நான் வந்து மன்ஹாட்டன் ஒரு நியூயார்க்கில் இருந்திருக்கேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம், யூரோப் லண்டனில் வாழ்ந்திருக்கேன், டெல்லியில் வாழ்ந்துருக்கேன், ஆனால் எங்கேயுமே நான் வந்து அண்ணாமலை சென்னையில் கொடுக்குற ரெண்டுக்கு பாதி கூட கொடுத்ததில்ல அப்படின்னு இருக்கார். அவர் 4 லட்ச ரூபா மாதம் வாடகை கொடுக்குற ஏழை விவசாயி, அதே ஒரு தெரிஞ்சுக்க வேணாமா, அவர் சொல்கிறதுல ஏதோ நியாயம் இருக்குமான்னு. வணக்கம். வணக்கம். நேற்று ரிசர்வ் வங்கி கிளீன் நோட் பாலிசி, அதாவது ஆர்பிஐ சட்டத்தின் 24 அதன்படி 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முதல்வர் இன்னைக்கு காலையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் 500 சந்தேகங்கள், 1000 மர்மங்கள், 2000 பிழைகள், கர்நாடக படுதோல்வியை மறைக்க ஒற்றை தந்திரம் அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கார். திமுக என்ன நினைக்கிது? உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள்லேருந்து, நம்ம ரகுராஜன்லேருந்து, பொருளாதாரம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கலேருந்து, பாம்பர மக்கள் எல்லாருமே சொல்கிறது ஒரே கருத்து தான். என்னென்னா இந்தியா ஜனநாயகம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவோட பொருளாதாரத்தை அழிக்கணும்னு ஒரு எடுத்த முடிவு தான் டிமானிடைசேஷன். எல்லாருமே நம்ம இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயத்தை எந்த அரசாங்கமே பண்ணதில்லை பொருளாதாரத்தில், பொருளாதாரத்துக்கு. ஸோ மோடி அரசாங்கமே பொருளாதாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிமானிடைசேஷனுக்கு முன்னாடி இந்தியா நாட்டோட வளர்ச்சி 8.3% இருந்தது. இந்த டிமானிடைசேஷன் வந்த உடனேயே அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரோத் ரேட் 6.3%, 2% குறைஞ்சிருக்கு. இந்தியாவோட பொருளாதாரம் ஜிடிபி சொல்கிறேன்ல, கிட்டத்தட்ட 120,000 கோடி. அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 2%னாவே எவ்வளோவாச்சு, 2% கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 லட்சம் கோடி அது ஒரு வருஷத்துக்கு நமக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. 4 வருஷம் எடுத்து பாருங்கள், அதுவே 12 லட்சம் கோடியிலேருந்து 15 லட்சம் கோடி கிட்ட டிமானிடைசேஷனால் மக்கள் இந்த பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் என்னாச்சு, இந்த டிமானிடைசேஷன் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் மட்டும்தான்
இந்தியா பொருளாதாரம் உலகத்திலே ரொம்ப வேகமாக வளர பொருளாதாரத்தை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற நிலைமைக்கு போச்சு. எதனாச்சு இந்த டிமானடைசேஷன் வந்து யார் அஃபெக்ட் பண்ணுச்சு? டிமானடைசேஷன் அஃபெக்ட் பண்ணது வந்து ஏழை எளிய மக்கள், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் மைக்ரோ என்டர்பிரைசஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க எல்லா ட்ரான்சாக்ஷன் கேஷில் தான் பண்ணாங்க. அந்த தொழில் அடி வாங்கினதுனால பொருளாதாரம் அடிப்பட்டது. ஏன்னா இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான் 80% 90% இந்தியாவோட எக்கனாமி. ஸோ அதை நீங்கள் அதில் கை வச்சிங்க. ஸோ அதனால் மக்களோட வாங்கும் திறன் குறைஞ்சது. வாங்கும் திறன் குறைஞ்சதுன்னா என்னாச்சு? உற்பத்தி குறைய ஆரம்பிச்சது. ஸோ உற்பத்தி வாங்கும் திறன் ஒரு சைக்கிளில், மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்லை, உற்பத்தி குறையுது. உடனே உற்பத்தி குறைஞ்சால் என்ன ஆகுது? அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்கள லே ஆஃப் பண்ணுறாங்க, வேலையிலேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ இன்னமும் உற்பத்தி திறன் அதனால் குறையுது. ஏன்னா ஆல்ரெடி வேலை இல்லாதவங்க ரேட் அதிகமாக வருதுனால. ஸோ திருப்பி வாங்கும் திறன் இன்னும் குறையுது. அதே மாதிரி அது சைக்கிளாக போயிட்டே இருக்குது. வாங்கும் திறன் குறையிறதுனால உற்பத்தி கம்மியாகுது, உற்பத்தி கம்மியாகனால அவங்க ஆளுங்களை வேலையிட்டு அனுப்புகிறாங்க, அதனால் திருப்பி வாங்கும் திறன் இன்னும் குறையுது. அந்த சைக்கிள் விஷய சைக்கிள் ஒன்று ஆரம்பிச்சது. அதனால தான் கொரோனாவுக்கு முன்னாடியே இந்தியா பொருளாதாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா வந்து 40 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா 30 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கார் வாங்குகிற ரேட் குறைஞ்சிருச்சு. 2 சக்கரம் விற்பனை, 2 சக்கரம் வாங்கின விற்பனை வந்து 25 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இந்த இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இப்போ கோவிடுக்கு 1 மாதமோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ. இதை பா சிதம்பரம் உட்பட மற்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. கோவிட் வந்தோடனே நம்ம எல்லாம் அந்த கோவிடை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா உடனே கோவிட் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, உடனே இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சா கோவிட்னால பொருளாதாரம் மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோவிட்லேருந்து நம்ம பொருளாதாரம் ரொம்பவே அடிபட்டுருச்சு. 30% கிட்ட குறைஞ்சி 20% கிட்ட குறைஞ்சிது. ஸோ இப்போ ஒரு நீங்கள் 100 மார்க் வாங்குறீங்க, திடீர்னு நீங்கள் 80 மார்க் தான் வாங்குறீங்கன்னா ஒரு 5 மார்க் அதிகமானால் கூட உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் எவ்வளோ ஆன மாதிரி தெரியும், ஒரு 8% இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சு வந்து பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2014-15 ரேட், 2014-13-12 ரேட்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே எக்கனாமி இருந்திருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களால் லாஸை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஆனால் டிமானடைசேஷனுக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இது கருப்பணத்தை வந்து ஒழிப்போம் அப்படின்னாங்க. ஆனால் கருப்பணம் ஒழிச்சாங்களா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ அப்போ வந்து 15 லட்சம் கோடி ஒருத்தான ரூபா நோட்டுகள் சர்க்குலேஷனில் இருந்தது, கைமாறிட்டே இருந்தது. ஸோ அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, மோதியே சொன்னது என்னென்னா கிட்டத்தட்ட 30% திரும்பி வராது, ஏன்னா அதெல்லாம் கருப்பணம், நாங்கள் வந்து அதை பிரிண்ட் பண்ணிக்க போகிறோம், அதனால் பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி வரும், அதை வச்சு கருப்பணமும் ஒழிஞ்சிடும், அதை வச்சு நாங்களும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வரோம். ஆனால் 60 லட்சம் டைம் கொடுத்தாங்க. மக்கள்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளானாங்க, உணவு இல்லை, நிறைய பேர் பேங்க்லேயே காலையிலேருந்து சாயந்தரம் உட்காந்துருந்தாங்க. நானே சொல்கிறேங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு இவர் வந்து பேசுகிறாரு நோட்டில்ங்கிறாங்க. அடுத்த நாள் வந்து நானே வந்து அவ்வளோ காசுலாம் எடுத்து வச்சுக்க மாட்டேன், ஏடிஎம் போய் தான் எடுக்கணும், ஏடிஎம் வேலை செய்யலை, என் கையில் காசு இல்லை. அப்போலாம் பேடிஎம் கிடையாது, எங்கேயுமே ஸ்வைப்பிங் மிஷின் பாடத்தில் வேலை செய்யலை. நான் அப்போ டெல்லியில் இருந்தேன், என்னாலே வந்து அப்புறம் எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் போய் தான் எனக்கு சாப்பாடு கிடச்சிருந்தா எனக்கே சாப்பாடு எடுத்துருக்காது. அந்தளவுக்கு மக்கள் துன்பது காலானாங்க. ஆனால் நோட்டு எவ்வளோ திரும்பி வந்தது பாருங்கள், 2 மாதம் கழிச்சு எவ்வளோ வந்தது? 14 லட்சம் கோடி. ஸோ நோட் சர்க்குலேஷன் இருந்தது 15 லட்சம் கோடி, ஆனால் திரும்பி வந்தது 14 லட்சம் கோடி. இவர் என்ன சொன்னார், 9 லட்சம் கோடி தான் திரும்பி வருனார். அப்படின்னா நோட் இருந்ததோட எக்ஸ்ட்ரா நோட் வந்திருக்கு, அப்படின்னா கள்ள நோட்டையும் இவங்க அதே நோட்டுன்னு சொல்லி உள்ளார வந்திருக்கு சிஸ்டம்குள்ளார. அது முதல் பிரச்சனை. ஆனால் ஏழை எளிய மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா பணக்காரங்களாம் ஆல்ரெடி பேங்க்கில் வந்து 50 லட்சம் 60 லட்சம் வச்சுருக்கவங்க, மேனேஜரே வீட்டுக்கு வர போகிறாரு, காசு எடுத்து போகிறாரு, மாத்திர போகிறாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் கூட சமீபத்தில் பார்த்தோம், கொரோனா அப்போ கண்ணு தெரியாத அந்த முதியவர்கள் வந்து அந்த பழைய 500 ரூபாய் நோட்டை போய் எங்கேயோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அது செல்லுபடி ஆகல அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த கலெக்டர் உதவி பண்ணியிருக்காரு. இது தமிழ்நாடு அப்படிங்கிறனால ஏதோ ஓரளவுக்கு பண்ணியாச்சு. ஆனால் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏழை எளிய மக்கள் தான். இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க, டிமானடைசேஷன் அப்போ இது இங்கே வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகமாகும், காசு சர்க்குலேஷன் இருக்கிறது குறையும் நாங்கள். ஆனால் டிமானடைசேஷன் அப்போ எவ்வளோ நோட்டு தெரியுங்க சர்க்குலேஷன் இருந்தது? 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் சர்க்குலேஷன் இருந்தது. இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்குது? 33 லட்சம் கோடி. அப்படின்னா இரட்டிப்பாயிருக்கு நோட் சர்க்குலேஷன். ஸோ அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் எக்கனாமி ஆகுது, நோட்டு குறைக்க போகிறோங்கிறதும் போய் அப்படின்னா டபுள் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சொன்ன ரெண்டு காரணமே நடக்கலை. அதே மாதிரி மூணாவது ஒரு முக்கியமான காரணம் சொன்னாங்க, என்னன்னா இந்த பழைய நோட்டில் வந்து நிறையா வந்து கவுண்டர் ஃபிட் நோட்ஸ் வந்துருச்சு, கள்ள நோட் அடிச்சிட்டாங்க, இந்த புது நோட்டில் கள்ள நோட் அடிக்க முடியாது அப்படின்னாங்க. சிப்பு இருக்குது, நாங்கள் அது வரேன், சிப்புக்கு வரேன், கள்ள நோட் அடிக்க முடியாதுனாங்க. ஆனால் இப்போ என்னன்னா 2 வருஷமாக நீங்கள் எந்த கூகுளில் கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம், இந்த புது நோட்டில் தான்
500 ரூபாயும் பல இப்போ புது 500லையும் 12,000லாம் நிறையா ஈஸியாக கல் நோட் அடிக்க முடியும், நிறையா கல் நோட் சர்க்குலேஷன் இருக்குன்னு நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில ஊடக நண்பர்கள், மோடி அரசாங்கத்துக்கு நண்ப தெரிஞ்ச ஊடகங்கள்லாம் வந்து அதுக்குள்ளார சிப் இருக்குது, சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அந்த நோட் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே எங்கேயாச்சும் பாகிஸ்தானில் அச்சடிக்க முடியாது, பாகிஸ்தான் அச்சடிக்க முடியாது, எங்கேயாச்சும் வந்து இதை நோட்டை வந்து நீங்கள் பதுக்கி வச்சுருக்கீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாம் சேட்டலைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸுக்கு போவோம் அப்படிலாம் கதை விட்டாங்க. ஆனால் இந்த நோட்டு தான் வந்து அதிகமாக கள்ள நோட்டே அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பொய் பிரச்சாரம் நிறையா நடந்தது. இப்போ இதனால் என்ன, இந்த டிமானிடைசேஷன்ல ஒரே விஷயம் முன்னாடி சொன்னது தான், பொருளாதாரத்தை அவங்களே அழிச்சிக்கிட்டாங்க. ஷூட்டிங் ஆன் ஓன் ஃபுட்டுங்கிற மாதிரி மோதியே நம்ம நாட்டு பொருளாதார அவர் காலில் சுட்டுக்கிட்டார், நாட்டு பொருளாதாரம் அதை மோசமாச்சு. அதுக்கப்புறம் நிறையா கதைகளை சொல்லி எப்படியோ ஆட்சிக்கு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ இந்த அதே ரிஸ்க் தானே இப்போ 2,000 ரூபா விஷயத்துலையும் எடுத்திருக்காங்க, இது எப்படி அவங்களுக்கு பாதகமான ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க? ஏங்க அவங்களுக்கு ஒரு பாதகமான முடிவுனா முன்னாடி எடுத்த முடிவே எடுத்தாங்க, அவங்களுக்கே வந்து என்ன முடிவு எடுக்கிறோன்னு தெரில, ஏதோ ஒன்றுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் 2,000 ரூபா நோட்டி விட்டாங்க, அப்பயே 2,000 ரூபா நோட்டு இருக்கும் போது பார்த்ததுலாம் கேட்டார், ஏங்க நீங்கள் கல் நோட்டு ஒடுக்கிட்டுங்கிறீங்க அப்போ 1,000 ரூபா நோட் மட்டும்தான் இப்போ 2,000 ரூபா அடிச்சு விட்றீங்க, இல்லை இல்லை அது கரெக்டு அப்படின்னு நிறையா கதை விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 2,000 ரூபா நோட்டும் சர்க்குலேஷனில் இருக்காது இனிமேல், இன்னொரு 3 மாதம் போச்சுண்ணா அப்படிங்கிறாங்க. இது யார் எடுத்த முடிவு? மோடி அவர்கள் எடுத்த முடிவு. ஏன் பாஜக அரசாங்கம் எடுத்த முடிவு? என்ன முடிவு? 2,000 ரூபா நோட்டை விடணும், புது 2,000 ரூபா நோட்டை விடணுங்கிறது. ஸோ அப்போ நீங்கள் விட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் விட்டது கரெக்ட்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த நோட்டு வேணான்னு சொல்கிறது தவறு, இல்லை இந்த நோட்டை இப்போ நீங்கள் எடுக்கிறது சர்க்குலேஷன் எடுக்கிறது தவறுனா அப்போ விட்டது தப்பு. அப்போனா பேசிக்காக நீங்கள் வந்து தவறு செஞ்சுருக்காங்க. இல்லை ஒரு சில பொருளாதார ஆலோசகர்கள்லாம் சொல்கிறாங்க, பெரும்பாலான வரி ஏய்ப்பு செய்கிறவங்கெல்லாம் இந்த வரி ஏய்ப்பு செய்கிற இடத்துலலாம் போய் சோதனைப்படும் போது இந்த மாதிரி 2,000 நோட்டுகள் தான் அதிகமாக வந்து பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்றாரு சார். அது முதல்ல ஒரு மிகப்பெரிய தவறான கருத்து. ஏன்னா கருப்பணம் வச்சுருக்கவங்க யாருமே வந்து காசாக வச்சுக்க மாட்டாங்க, அவங்க வந்து நகையாக வச்சுருப்பாங்க, இல்லை தங்க கட்டியாக வச்சுருப்பாங்க, சொத்தாக வச்சுருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் பேங்க்லேயே வெளிநாட்டில் வச்சுருப்பாங்க. யாருமே வந்து ரூபாய் நோட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு ஆதாரமே வந்து அதனால தான் 16 லட்சம் கோடி திரும்பி வந்தது. உங்களால் வந்து 500 கோடியோ 1,000 கோடியோ வச்சுருக்கவே முடியாது. இந்த நாட்டில் ஒரே கருப்பண ஊழல்னால் அது பாஜக தேர்தல் பத்திரம் மூலமாக பண்ணுறது தான். ஏன்னா யார் வேணாலும் எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்கலாம் அரசியல் கட்சிகளுக்கு. யார் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாஜகக்கு மட்டும் தெரியும், மற்ற கட்சிகளுக்கு தெரியாது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆமாம், 10,000 கோடி போன வருஷம் தேர்தல் பத்திரம் மூலமாக வந்திருக்கணும், அது 8,000 கோடி பாஜக மட்டும் போயிருக்கு. அப்படின்னா எவ்வளவு? 5 மடங்கு. இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிக்கும் எவ்வளோ காசு வந்திருக்கோ அதோட 5 மடங்கு பாஜக மட்டும் போயிருக்கு. ஸோ அவங்க வந்து நேர்மையான அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தேர்தல் பத்திரத்தை செய்யட்டும், ஆனால் அவங்களே தான் அது கொண்டே வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, முன்னே எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் படுதோல்வி, தோல்வினா சாதாரண தோல்வி இல்லை படுதோல்வி. எதனால் சொல்கிறேன்னா, 1980களுக்கு அப்புறம் எந்த கட்சியுமே இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியோட கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சதே இல்லை. இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2013க்கு முன்னாடி 1984லேருந்து 2013 வரைக்கும் எந்த கட்சியுமே கர்நாடகாவில் ஃபுல் டேர்ம் முடிக்கலை. எப்பயுமே ஹங் அசம்பிளி தான் வரும், ஏன்னா அங்கே 3 பார்ட்டி இருக்கிறதுனால. ஆனால் இந்த தடவை டிசிசிவ் வெர்டிக்ட், இந்த அளவுக்கு டிசிசிவ் வெர்டிக்ட் வந்ததில்லை. அப்படின்னா என்ன, மக்கள் மனசில் பாஜக மேலே அவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்குது. இது இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது, ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்கிறோம்ல. மக்கள் பாஜக தான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் வந்துடுறாங்கங்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு டிசிசிவான விக்ட்ரி. இது வந்து கண்டிப்பாக மத்திய பிரதேஷ்லேயும் தொடரும், காங்கிரஸ் வந்து சத்தீஸ்கரையும் ராஜஸ்தானையும் தக்க வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தோக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளம், முதல் படி. எது கர்நாடகாவில் பாஜக தோற்றது, அதை வந்து இப்போ எல்லோரும் அதையே பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து மக்கள் பேசக்கூடாது, இதை பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் எனக்கு தெரிஞ்சு என்ன பயன் பொருளாதாரத்துக்குனா, ஒரு பயனுமே கிடையாது. அதே இது வந்து நம்ம அதை அவ்வளோ பெரிய விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாதா? ஏன்னா வந்து புழக்கத்தில் இல்லாத நோட்டுகளை ஆர்பிஐ திரும்ப வாங்குது அப்படிங்கும் போது இது வந்து ஒரு தேர்தல் தோல்வியை மறைக்கிறதுக்கு ஒற்றை தந்திரம், அதெல்லாம் தேவையில்லாதது தானே? இல்லை எப்படி சொல்கிறீங்க, புழக்கத்தில் இல்லைண்ணா, இங்கே 367,000 கோடி மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்குது. சரிங்களா, ஏழை எளிய மக்கள் தான் நிறையா வந்து கையில் காசு வச்சுருப்பாங்க, விவசாயிகள், அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் காசு வாங்குறவங்க, அவங்களாம் தான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காது. யார், கிராமத்தில் வாழ்கிறவங்க, ஏழை எளிய மக்கள், மலைப்பகுதியில் வாழ்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் தான் ஏடிஎம் கார்டு இருக்காது. மகளிர், நிறையா கிராமத்தில் இருக்க மகளிர் ஏடிஎம் கார்டு இருக்காது, கையில் வச்சுருப்பாங்க.
அவங்களாம் தான் வந்து சேமித்து சேமித்து அதை வந்து ஒன்றா போய் 2000 ரூபாய் நோட்டாக வாங்கி இடத்துல வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இது வந்தது கூட தெரியாது. இல்லை அப்படி போய் தெரிஞ்சாலும் அவங்க போய் 2 நாள் போய் பேங்க்கில் நிற்கணும். இன்றைக்கி சொல்லிட்டாங்களா பேங்க் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு, அவங்க போய் பேங்க்கில் 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ நிற்கணும். அந்த 4 நாள் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 800 ரூபாய் கூலினா, அந்த கூலி 3 நாளைக்கு பத்து பாருங்க 2400 ரூபாய் அவங்களுக்கு மாதம் ஒரு 15,000 சம்பாதிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் இந்த மாதம் போகுது. அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு 15,000 சம்பாதிக்கிறாங்கன்னா 20,000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். இப்போ இந்த 2000 ரூபாய் அவங்க அது தேவையில்லாமல் போய் நிற்கிறதுனால அது அந்த பிரச்சனை. இது மாதிரியான முடிவுகளை வந்து நிதியமைச்சர், தமிழக நிதியமைச்சர் சொல்லும் போது மற்றவங்கள்ட்ட கலந்தாலோசிச்சுட்டு எடுக்கணும், இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறார். இது ஆர்பிஐ எதுக்கு மற்றவங்கள்ட்ட மற்ற அரசியல் கட்சிகளோ மற்ற மாநிலங்கள்லேயோ கலந்தாலோசிச்சுட்டு முடிவு எடுக்கணும் சார்? முதல் விஷயம், மாநிலங்கள் அடங்கியது தான் இந்த நாடு. மாநிலங்கள் வளர்ந்தால் தான் நாடு வளரும். எதனாலலாம் இந்தியாங்கிற நாட்டுக்கு தனி வருமானமே கிடையாது. இது நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கக்கூடிய வளர்கிறாங்க. எப்படி வளர்கிறாங்க? மாநிலங்கள் கையில் தான் வந்து படிப்பு இருக்குது, மருத்துவம் இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் க்ரோத், தொழில் வளர்ச்சி இருக்குது. இது நாலுமே வளர்ந்தால் மட்டும்தான் வந்து பொருளாதாரம் வளரும் அந்தந்த மாநிலத்துக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% இருந்தாலும் நம்ம பொருளாதாரம் கான்ட்ரிபியூஷன் வந்து 12% இருக்குது. யூபியிலேருந்து 25% மக்கள் இருந்தாலும் அவங்களோட பொருளாதார கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% தான், பாதிக்கு. ஸோ யூபி வந்து தமிழ்நாடு மாதிரி நல்ல கட்டமைப்பு இருந்து திராவிட அரசியல் மாதிரி முன்னாடி 1960s நடந்திருந்ததுன்னா அவங்க பொருளாதாரம் இன்னோட 4 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிறதோட எவ்வளோ 4 மடங்கு, 12% இருக்காது, 50% இருந்திருக்கும். அப்படி இருந்தால் நாட்டோட பொருளாதாரமே இன்னொரு 1.5 மடங்கு சேர்ந்து இன்னும் ஒரு 25% அதிகம் வளர்ந்துருக்கும். ஸோ அப்படின்னா மாநிலங்கள் நல்லா வளர வளர நாடு வளரும். ஸோ எதனாலலாம் அந்த வரிப்பணம் பாஜக ஒன்றிய அரசுக்கு தான் போகுது. நமக்கே தெரியும் தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா 30 தான் திருப்பி வருது. ஸோ வரிப்பணம் ஃபுல்லாக அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, நமக்கு ஒரு பாட்டு திருப்பி கொடுக்குறாங்க. மீதி காசை வச்சு தான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த சம்பளம் எல்லாமே மாநில அரசு கொடுக்குற வரி பணத்தை வச்சு தான். இப்போ தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா 30 பைசா நமக்கு திரும்பி வருது. மீதி 40 பைசா என்ன பண்ணுறாங்க? யூபி பிஹார் போன்ற மாநிலங்கள் கொடுக்குறாங்க. மீதி 10 பைசா வச்சு ஒன்றிய அரசு திட்டங்கள்னு இந்தியா ஃபுல்லாக வருது பாருங்க, பிரதம மந்திரி அதுன்னு வருது. மீதி 20 பைசாவோ 15 பைசா வச்சு தான் நம்மளோட டிஃபென்ஸுக்கு, பாகிஸ்தானோட போருக்கு போகுதுன்னா போருக்கு போகிறது, நம்ம தூதரங்களுக்கு செலவு பண்ணுறது, அங்கே ஒன்றிய அரசில் இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது எல்லாமே இந்த நாம் கொடுக்குற காசு தான். நம்மளால் தமிழ்நாடு மட்டும் எல்லா மாநிலங்களும் மாறாஸ்டா அந்த மாதிரி. ஸோ மாநிலங்கள் வளர்ச்சியெல்லாம் இரட்டிப்பாதுன்னா என்னாகும்? நாட்டோட வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக இரட்டிப்பாகும். அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றிய அரசு கிடைக்கிற காசும் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நம்ம மாநிலங்களை அவங்க ஆலோசிக்கணும். ஏன்னா மாநிலங்கள் வளர்ந்தால் தானே நாடு வளரும். எங்கள் காசு மட்டும் வேணும் அந்த ஆலோசிக்க மாட்டீங்கன்னா எப்படி? இதில் இந்த முடிவு சம்பந்தமான விமர்சனங்கள் எழும்போது இது சம்பந்தமாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலைக்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, என்ன எங்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு எதுவுமே இல்லை, இதை மீண்டும் ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக எடுத்துக்க முடியாது, இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெறதுனால திமுகவுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தாங்க ஏழை விவசாயி, நண்பர்கள் காசில் 4 லட்ச ரூபா வாடகை கொடுத்துருக்காரு மாதம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 4 லட்ச ரூபா மாதம் வாடகை கொடுக்குற ஒருத்தர் நான் சென்னையில் பார்த்ததில்லை. இந்த காங்கிரஸ் நண்பர் ஒருத்தர் மோகன்குமார் கூட போட்டார், நான் நியூயார்க்கில் இருந்திருக்கேன், நான் வந்து மன்ஹாட்டன் ஒரு நியூயார்க்கில் இருந்திருக்கேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம், யூரோப் லண்டனில் வாழ்ந்துருக்கேன், டெல்லியில் வாழ்ந்துருக்கேன், ஆனால் எங்கேயுமே நான் வந்து அண்ணாமலை சென்னையில் கொடுக்குற ரெண்டுக்கு பாதி கூட கொடுத்ததில்ல அப்படின்னு இருக்கார். அவர் 4 லட்ச ரூபா மாதம் வாடகை கொடுக்குற ஏழை விவசாயி, அதே அவர் தெரிஞ்சிக்க வேணாமா? அவர் சொல்கிறதுல ஏதோ நியாயம் இருக்குமானு, அவர்கிட்ட இல்லாத காசாக சொல்லுங்கள். இது மாதிரியான நடவடிக்கைகள் பாஜகவுக்கு வந்து என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? ஏன்னா வந்து ஏற்கனவே கர்நாடகாவில் படுதோல்வி, இப்போ வந்து இது மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள், திரும்ப திரும்ப பணத்தின் மேலே கை வைக்கிறது, இது மாதிரியான நடவடிக்கைகள் எப்படி வந்து ஒரு பலனை கொடுக்கும், அது எப்படி தேர்தலில் பிரதிபலிக்கும்? அவங்க இப்போ மோடி வந்து குழம்பி போயிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது வந்து 4-5 வருஷமாகவே நான் சொல்கிறது வந்து மோடி வேவுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, பாஜக ஒன்றும் ஸ்ட்ராங்லாம் கிடையாது. இவங்க வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே 2 மாநிலத்தில் தான் பெரிய மாநிலங்கள் நான் சொல்கிறது, அவங்க தேர்தல் நியாயமாக ஜெயிச்சு ஆட்சியில் இருக்காங்க. மீதி இருக்க மாநிலம்லாம் எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தது தான், ஒரு பிம்பத்து உருவாக்கி. ஸோ 2 மாநிலத்தில் தான் அவங்களால் தேர்தல் ஜெயிக்க முடியுதுன்னா அது என்ன மோடி வேவ்? அது என்ன பாஜக பெரிய கட்சி? அது வந்து இன்னமும் நாம் இது வந்து ஒரு அரசியல்
ஒரு ஈகோ சிஸ்டமில் பேசுறது பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓ, மோடி மேலே பெரிய அதிருப்தி அப்படின்னு. இப்போ வந்து எந்தெந்த மாநிலம் வந்து பாஜக கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்ப்போமா. உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராலையும் கூட்டணியில் எப்படி ஆட்சி வந்தால் நமக்கு தெரியும். நார்த் ஈஸ்ட்டை விட்டுருவோம், சின்ன மாநிலங்கள் அதை விட்டுருவோம். அஞ்சே மாநிலம் தான் நார்த் ஈஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா, வெறும் அஞ்சே மாநிலம். காங்கிரஸ்க்கே கிட்டத்தட்ட அஞ்சு மாநிலம் இருக்கே. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எங்கே பலவீனமாக இருக்குது? இப்போ கர்நாடகா இருக்குது, இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாநிலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது, நல்லா வளர்ந்த மாநிலம். ராஜஸ்தான் இருக்குது, இந்தியாவிலே பெரிய மாநிலம் பாப்புலேஷன் வைஸ், மீன் இது ஏரியா வைஸ் சொல்கிறேன். ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் மத்திய பிரதேசையும் ஜெயிச்சாச்சுன்னா காங்கிரஸ் வந்து அதிக மாநிலம் இருக்கும். எது எங்கே சொல்கிறது, ஹிந்தி பெல்ட்லேயே கூட அவங்களுக்கு இருக்கும்போது வெறும் உத்தரப்பிரதேசம் குஜராத் மட்டும்தான். ஸோ அதனால மோடி பேனிக் ஆகிட்டார். அந்த பேனிக் ஆனதுக்கு ஒரு விளைவு தான் அது இந்த மாதிரி முடிவு எடுக்குது. இன்னும் ஒரு வருஷத்துல நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள பார்ப்பீங்கன்னா நிறையா இந்த மாதிரி சர்க்கஸில் பார்க்குற மாதிரி விஷயங்கள் நிறையா அவர் பண்ணுவார். நாம் தான் பாவம். இது மாதிரியான காரணங்கள் கிடையாது. டிமானிடைசேஷன் எடுத்ததுக்கே வந்து ஒரு காரணம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான முடிவை எடுக்கிறதுக்கு எப்படி எடுத்தாங்கன்னு புரியல, சரிங்களா? ஏன்னா அதனால் ஒரு பயன் கிடையாது. அப்படி அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கும்போது இன்னொரு முட்டாள்தனமான முடிவே எடுக்க மாட்டார். அது அந்த மாதிரி தான் இதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா முடிவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் 2024 தேர்தலுக்காகவா? நான் தான் சொல்லிட்டேன், அவர் குழம்பு போயிருக்காருங்க, கிளியராக தெரிஞ்சிச்சிங்க. அவங்களுக்கு இப்போ இன்னும் மக்கள் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஏன் இன்னும் பேச ஆரம்பிக்கலாம்? இந்த வடக்கிந்தியாவில் இருக்க ஊடகங்கள்லாம் அவங்க அவங்க கையில் வச்சுருக்காங்க பாஜக கட்சி, அதனால் அதை பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க எடுத்து பாருங்கள், அவங்க கடைசியாக ஜெயிச்சது மூணே மாநிலங்கள் மட்டும்தான், ரெண்டே ரெண்டு பெரிய மாநிலங்கள் மட்டும்தான். நார்த் ஈஸ்ட்டை எடுத்துட்டா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் எம்எல்ஏ வரைக்கும் வாங்கி வந்தாங்க. ஆனால் இப்பயும் அந்த மாநிலங்களையும் இப்போ தோக்க போகிறாங்க. மகாராஷ்டிராவில் இன்னும் லோக்கல் பாடி போல்ஸ் நடத்தலை, ஏன்னா நடத்தினா படுதோல்வி. மத்திய பிரதேச மக்கள் எப்போ தேர்தல் வரும்னு காத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இருக்க போகிறது ரெண்டே மாநிலம் குஜராத், உத்தரப்பிரதேஷ் தான். அப்படின்னா என்ன ஆகும்? மோடி வேவுங்கிறது இல்லை, மோடி மேலே பெரிய அதிருப்தின்னு மக்களுக்கு தெரியும். 2024 கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இவர் இவ்வளோ அரசாங்கத்துக்குள்ளார குளறுபடி பண்ணியிருக்கார். தேர்தலை தோத்தா அவர் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். மோடி மட்டும் கிடையாது, அவர் கூட இருக்க நிறையா பேர், அவர் நண்பர்கள், தொழில் பண்ணுறவங்க எல்லாமே அந்த பயத்தில் தான் பேனிக் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவார். இந்திய நிதியமைச்சரோட நிர்மலா சீதாராமனுடைய அவருடைய கணவர் தொடர்ந்து பாஜக மேலே விமர்சனங்களை வச்சுட்டு வராரு. நேற்றோ முந்தானத்தோ கர்நாடகா அவரோட புக் ரிலீஸில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். 2024 பாஜக ஆட்சிக்கு வந்தால் அது வந்து மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாங்க, உறுதியாக. இப்போ பாஜக வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் இந்த நாடு முன்னேறி இருக்குது, வல்லரசாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? முன்னாடி இருந்ததுக்கு இந்த நாடு பரவாயில்ல அப்படின்னு மக்களோட சந்தோஷம் அதிகரிச்சிருக்கா? கிடையாது. நாட்டு மக்களோட ஏற்றத்தாழ்வு குறைஞ்சிருக்கா? இல்லை, அதிகரிச்சிருக்கு. ஆக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் வந்தது போன மாதம், நம்மளாம் அதுவும் விவாதித்தோம். என்னாச்சு? இந்தியாவில் இருக்க வெறும் 21 பேர், நாட்டு உலக 80 கோடி மக்களுக்கு என்ன சொத்து இருக்கோ அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. வெறும் 100 பெரும் பணக்காரர்கள் மட்டும் கொரோனாக்கு அப்புறம் டெய்லி அவங்க சொத்து மதிப்பு 2000 கோடி அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அதே சமயத்தில் அவங்க சொத்து மதிப்பு 2000 கோடி அதிகரிக்க டெய்லி தினசரி வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்களும் சரி, இல்லை ஏழை விவசாயிகளும் சரி, 150-200 பேர் தினசரி தற்கொலை பண்ணியிருக்காங்க கடன் தொல்லை தாங்க முடியாமல். ஸோ அந்தளவுக்கு ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது. உலக வங்கியோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியா பிகம் த நியூ பாவர்ட்டி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு. இந்தியாவில் தான் வந்து அதிகமான மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, அதிகரிச்சிருக்கு அந்த எண் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அறிக்கையில் பெண்கள் முன்னேற்றத்தில் இந்தியா வந்து கடைசி 5வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆப்கானிஸ்தானோட ரேங்க் ஆகிருக்கும். போன வாரம் அந்த ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் வந்து வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை பட்டியல் போட்டார். அது இந்தியா வந்து கடைசி நாளில் எமன் சீரியாவோட இந்தியா இருக்குது. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் அதுலேயும் நம்ம ரேங்க் வந்து நம்ம பின்னாடி போயிருக்கு. ஸோ எதுலேயுமே மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் முன்னேறலையே, பொருளாதார வளர்ச்சியும் குறைஞ்சிருச்சு. சரி, பொருளாதாரம் வளர்ந்துச்சா சைனா மாதிரி பார்த்தா கிடையாது. சமூக வளர்ச்சி இருக்கா? இல்லை. மக்கள் படிப்புக்கு அதிகமாக எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் அதிகமாக இருக்கா? இல்லை. என்ன அதிகமாக இருக்குது? ஏற்றத்தாழ்வு, ஜாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, மத அடிப்படையில் மத சண்டைகள் அது அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சமூகம் பின்னாடி தானே போயிருக்கு மோடி வந்து. ஸோ இன்னமும் ஒரு 5 வருஷம் தான் என்ன ஆகும், இன்னும் மோசமாக தான் ஆகும். இதில் யார் மோடியோட ஆட்சியில் வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10-20 மோடியோட நண்பர்கள் பெரும் பணக்காரர்கள். உங்களுக்கே தெரியும் 2-3 நிறுவனம் அவங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு.
இப்போ சமீபத்தில் அவர் பேர் பிரபலமாக இருக்குது. அவரோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 40,000 கோடி இருந்தது மோடி அவர்கள் வந்தபோது. 8 வருஷத்தில் 17 லட்சம் கோடி அவரும் அவரோட நிறுவனத்தோட சொத்து மதிப்பும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10-20 பேருக்காக மட்டும்தான் இந்த ஆட்சி நடக்குது. மீதி இருக்கிற 130 கோடி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. ஸோ மோடி அடுத்தது என்னாகும், இந்த சமூக ரீதியாகவும் பின்னடைவோம், பொருளாதார ரீதியாக பின்னடைவோம், அது இல்லாமல் இந்த நாட்டோட கட்டமைப்பை உடைப்பாங்க. என்ன கட்டமைப்பு? இந்தியா நாடு வந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்ம நாடை டிஃபைன் பண்ணுறது. இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் இந்த நாட்டில் ஒரே துணியை உடுத்தணும், ஒரே உணவை சாப்பிடணும், ஒரே கடவுளை கும்பிடணும், ஒரே மதத்தை தாண்டி ஒரே கடவுள், அதுலேயும் அந்த மதத்துலேயும் வந்து நிறைய கடவுள் இருக்குது, ஆனால் இவங்க சொல்கிறது ஒரே கடவுள் தான் அந்த மதத்துலேயும் கும்பிடணும், ஒரே கலாச்சாரம் தான் பின்பற்றணும், ஒரே இந்தியா ஃபுல்லாக ஒரே பண்டிகை. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இருக்குது, வடக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹோலி இருக்குது, ஆனால் இவங்க இந்தியா ஃபுல்லாக ஒரே பண்டிகையை தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்தியா அதே மாதிரி ஒரே மொழி தான் இருக்கணும், ஹிந்தி மட்டும்தான் எல்லோரும் பேசணும், இல்லை சான்ஸ்கிரத் தான் எல்லோரும் பேசணும் அப்படின்னு. ஸோ அது வந்து இந்தியாவோட நாட்டுக்கே ஒரு அழிவு. அதில் எந்த விதமும் ஆச்சரியமாகவும் இல்லையே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அது இந்த டிஜிட்டல் பரிமாற்றம் இருக்குல்ல, டிஜிட்டல் மூலமாக பணம் செலுத்துறது, அந்த பண பரிமாற்றம்னால இந்த 2000 ரூபாவோட தேவை வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு பொருளாதார ஆலோசகர்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான முடிவுகளை அறிவிக்கும்போது செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது, இந்த டைம் பத்தாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. உங்களுடைய அப்புறம் 500 பணோட எடுத்துருங்க, 100 பணோட எடுத்துருங்க, டிஜிட்டலே பண்ணிக்கலாமே, எது காசே தேவையில்லையே, அப்புறம் எதுக்கும் காசு சர்க்குலேஷன் அதிகம் இருக்குது. தாக்கம் இருக்காதுன்னா எதனால் 15 லட்சம் கோடி தான் சர்க்குலேஷன் இருந்தது டிமோட்டேஷன் முன்னாடி, இப்போ சர்க்குலேஷன் 32 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு, டபுள் ஆகிருக்கு. அதனால் நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நல்லது தான். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்குது, இதெல்லாம் இப்போ இருந்தேவா இருக்குது, 20 வருஷமாக இருக்குது. கிரெடிட் கார்டெலாம் 40-50 வருஷமாக இருக்குது இந்தியாவில். அது பிரபலம் அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1990 அப்புறம் எப்போ இந்தியன் எக்கனாமி ஓப்பன் ஆச்சு, 20 வருஷமாக வச்சுட்டு தான் இருக்கேன் கிரெடிட் கார்டு. அதனால் வந்து காசு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? காசு அந்த கரன்சி சரி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எப்பயுமே அந்த கை காசுக்கு வந்து எப்பயுமே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அது தேவை தான். அது வந்து நீங்கள் மக்களை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா யார் யாருக்கு இங்கே நஷ்டம், ஏழை எளிய மக்களுக்கு தான் நஷ்டம், அவங்க தான் போய் லைனில் நிற்கிறாங்க. இது இந்த மாதிரியான அறிவிப்பு வரும்போது நீங்கள் சொல்ல மாதிரி கடைக்கோடி கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய விழிப்புணர்வு இருக்காது. அவங்க அதிகமாக அதாவது வந்து 2000 ரூபா நோட்டெல்லாம் சேமிச்செலாம் வச்சுருப்பாங்க. நேற்று கூட சொன்னாங்க இந்த அறிவிப்பு வந்தவுடனே டாஸ்மாக் கடைகளெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னாரு, அதை அமைச்சர் மறுத்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன பண்ண போகுது? தமிழ்நாடு அரசாங்கம் எப்பயுமே மக்களுக்கான அரசாங்கம், மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம். தமிழ்நாட்டில் வந்து இந்த நம்ம 10 ரூபாய் காயினே சென்னை விட்டு செங்கல்பட்டு போயிட்டோம்னா அது வாங்க மாட்டாங்க, செல்லாதுன்றாங்க. ஏங்க அது தனிப்பட்ட கடைக்காரர்கள் சொல்றதுங்க, அந்த கடைக்காரர்கள் தான். அது நாம வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணணுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணா மக்களுக்கு வந்து இப்ப என்ன, இப்ப 2000 நோட் செல்லாத அப்புறம் நம்ம கிராமத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்கலாம். நம்ம அதிகாரிகள் அவங்க எப்பயுமே உதவி பண்ணிட்டு தான் இருக்கா, உங்களுக்கே தெரியும். இப்போ அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவ்வளோதான். நம்மளால் பண்ணுறத நம்ம எப்பயுமே உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்கள் நலன் ஆட்சி தானே நம்ம நடத்துகிறோம், மோடி மாதிரி இல்லையே கார்ப்பரேட்டுக்காக நடத்தலையே, நம்ம நடத்துகிற ஆட்சி ஏழை எளிய மக்களுக்காக தானே. ரொம்ப நன்றி.